பிக் பாஸ் சீசன் செவனோட டே 74க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே ஆரம்பித்ததே 73 நைட்லேருந்து தான். என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். பிக் பாஸ் வந்து ரோஸ்ட் விட்டுட்டு இருந்தார். போர்டில் வந்து எல்லோரும் 00 நான் காசே வாங்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி போட்டிருந்தாங்க. அதுக்கு காண்டாயி, நீங்கள் என்ன எழுதி போட்டாலும் நான் பேசாமல் கண்டிக்காமல் போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கம்மா சொல்லி அவர் ரோஸ்ட் விட்டதில்லை. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்து மறுபடியும் அதை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி, யாருக்கு எவ்வளோ தரேன், அதாவது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் காசு தரணும் இல்லை, அது மீண்டும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்து எல்லாருமே கலெக்ட் பண்ணி ஒன்றா கொடுத்தாங்க அப்படின்னு இருக்க, மணிக்கு வந்து ரவீனா கொடுத்தது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவள் சொல்லிட்டா, நான் வந்து அவளோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது அதனால் தந்துட்டேன் அப்படின்னு. அவங்களோட விருப்பம் இந்த பாயிண்டில் வேலையிட இருக்குது. ஈவந்தோ ஃபேவரட்டிசம் பார்த்துருந்தாலும் இந்த பாயிண்டில் வேலையிட்டு இருக்குது. ஆனால் மாயா பண்ணது ரொம்பவே தப்பு. அவங்களோட காசு இவங்களோட காசுன்னு எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னொருத்தட்ட கொடுத்துருந்தாங்க, அது ரொம்பவே தப்பு. இது வந்து கேமை ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறது தான். ரவீனா பண்ணது தப்பே கிடையாது, ஃபேவரட்டிசம்னு பண்ணியிருந்தாலும் அது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து மாயா பண்ணது தப்பு. எல்லோரும் கலந்து பேசி முடிவு பண்ணி ஓகேப்பா நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணலாம் அப்படிங்கம்மா சொல்லி பண்ணி காலையில் பிக் பாஸும் பாராட்டினாரு. நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணீங்க, அதை ரெக்டிஃபை பண்ணீங்க, அது ரொம்பவே பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள் அப்படிங்கம்மா சொல்லியிருந்தாரு. டே 74 ஆரம்பிச்சதுப்பா. ரவுண்ட் 2 டாஸ்க் நடந்தது, டான்ஸ் மாரத்தானோட ரவுண்ட் 2 நடந்தது. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூணு பேரை நீங்கள் இந்த போட்டியிலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கம்மா சொன்னாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாஸ்கில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதவர் இல்லை கேரக்டராக நல்லா வாழாதவர் அப்படிங்கிற சொல்லி மூணு பேரை வந்து எவிட் பண்ணுங்கன்னு சொல்ல, மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமாக இருந்தனால அனன்யாவும் இந்த லிஸ்ட்டில் வந்தாங்க. மூணு பேரை எவிட் பண்ணி மீதி 10 பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்குள்ள ரெண்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் பேட்டில் பண்ண போகிறீங்க அடுத்த டாஸ்கில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பேட்டிலில் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் 3000-3000 கேஷ் கலெக்ட் பண்ணப்படும், ஜெயிக்கிறவங்களுக்கு மொத்தமாக 6000 போகும் அப்படிங்கமா சொல்லியிருந்தாங்க. இந்த பேட்டில் வந்து செம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டான்ஸே வந்து ஈஸ்வரி வடிவேலு இவங்களோட காம்போல தான் வந்து டான்ஸ் ஆரம்பிச்சது. வேறு லெவலில் இருந்தது ஈஸ்வரி. அவங்களோட கெட்டப்பாக இருக்கட்டும், அவங்களோட பேசுகிறதா இருக்கும், கேரக்டரை எடுத்து நடித்தது, டான்ஸுன்னு எல்லாமே பிச்சு மணி பிச்சுட்டால் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. விக்ரமும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. வேறு லெவலில் பண்ணார். வீட்டில் வந்து பேசுறது மட்டும்தான் அமைதியாக இருப்பார், ஆனால் பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டால் பிச்சு உதறிட்டார். அவருமே நல்லா பண்ணார். வடிவேல் கேரக்டர் எடுத்து எக்ஸ்ப்ரெஷன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆனால் ஈஸ்வரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறனால அவங்க இந்த பேட்டிலில் வின் பண்ணாங்க. மாயா ரவீனா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வந்தது. இந்த பேட்டிலில் வந்து மாயா வந்து இடமே கொடுக்கல. வந்தேன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பஞ்சதந்திரமில் ஒரு சாங் வரும் இல்லை, அந்த சாங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ரன் ரம்யா கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுவாங்க. சிம்ரன் டான்ஸ் ஆடுறப்ப ரம்யா கிருஷ்ணன் வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ரம்யா கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறப்ப சிம்ரன் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படிங்கும் போது அந்த டான்ஸோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஆனால் மாயா இடம் கொடுக்கவே இல்லை. ரவீனா நல்லா இடம் கொடுத்தாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது அப்படின்ட்டு இருக்க, ஓட்டுகள் போட்டாங்கப்பா, ஈக்குவலாக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து மாயாவோட ஓட்டை வந்து, அதாவது மாயாவுக்கு போட்ட ஓட்டை வந்து பூரிமா மாற்றிட்டாங்க. மாயா ஜெயிக்க வேண்டியது ஒரு ஓட்டில் வந்து பூர்ணிமா வந்து மாற்றி விட்டாங்க. அப்படியே வந்து டேர்ன் ஆகி ரவீனா வின் பண்ணாங்க அப்படின்றக்க, அவங்க இடம் கொடுத்தாங்க. நான் சொன்ன இதே பாயிண்ட்டை தான் சொன்னாங்க, அவங்க இடம் கொடுத்தாங்க, நீங்கள் இடம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. மேலே டான்ஸ் பண்ணுறவங்ககிட்ட கீழேருந்து அப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க சரியாக பண்ணல அப்படிங்கிறக்க ஓட்டை மாற்றி போட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் வந்து பூர்ணிமா மாயாவுக்கு மோதலுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு இருக்க, வெளியே அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாயா வந்து கேட்குறாங்க, இதனால் அப்படி மாற்றி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம், நீங்கள் மாற்றி போட்டிங்களே சூப்பர் தான், என் பாயிண்ட்டை நான் சொல்லவே கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பூர்ணிமா சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் இருக்க, அது ஒரு சின்ன பிரச்சனையாக போச்சு. இதுக்கப்புறமா இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்து மூணு பேரை தேர்ந்தெடுக்கணும், அதாவது ஹை காசு வச்சிருக்கிற ரொம்ப நிறைய காசு வச்சிருக்க ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரத்தான்லேயும் இன்னொரு விஷயம் நடந்தது, அதுவுமே சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அண்ட் நிக்சன் டான்ஸ் ஆடிருந்தாங்கப்பா. இவங்களோட டான்ஸில் வந்து விஜய் ஒரு டான்ஸை ரொம்ப சூப்பராக ஆடுவார். விஜய் தேவரகொண்டாக்கே வந்து ஒரு ப்ரோமோ வீடியோலாம் ஷூட் பண்ணி தந்தார். அந்த அளவுக்கு கோரியோகிராஃபர், சூப்பரான கோரியோகிராஃபர் இருக்க, அவர் கூட நிக்சன் போட்டு போட்டு வின் பண்ணார். எப்படிப்பா அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டு கொடுத்தாரு. எஸ், அவர் இந்த டிக்கெட் டு மாரத்தானில் இல்லை அப்படிங்கிறனால அவர் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தார் நிக்சனுக்கு. வேறு லெவலில் இருந்தது அப்படின்லாம் இருக்க, இதுக்கப்புறம் தான் வந்து நிக்சன் ரொம்ப நிறைய காசு வச்சுருந்தாரு அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணாங்க. அடுத்த ரெண்டு பேர் வந்து கேரக்டராக நல்லா பண்ணாங்க, டான்ஸாக நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி தேர்ந்தெடுங்கன்னு சொன்னதில்லை. அர்ச்சனா
ஈஸ்வரிங்கிற கேரக்டரை நெயில் டிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தினேஷ் அவருமே சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேர் தான் வந்து ஒவ்வொரு புள்ளிகளில் வந்து டிக்கெட் ப்ரூஃபினாலே பாயிண்ட் டேபிளில் ஒவ்வொரு புள்ளிகள் பெற்றுக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி இந்த கேமில் வந்து வெளியேறுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஆல்ரெடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த ரேஸில் கலந்துக்க முடியாது. ஃபஸ்ட்டே அவரை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இந்த கேம்லேருந்து. அதனால் அவங்களோட பாயிண்ட்டை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல பூர்ணிமாக்கு கொடுத்தாங்கப்பா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இந்த வாரம் முழுக்கவே நல்லா கேம் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த மூணு பேருக்கும் தான் நிக்சன், தினேஷ் அண்ட் பூர்ணிமா இவங்க மூணு பேரும் தான் டிக்கெட் டு ஃபினாலேயில் வந்து இருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்ஸோட அப்படின்ட்டு இருக்க. இதுக்கடுத்ததான் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த ரவுண்ட் டூ பேட்டில் டாஸ்க் முடிஞ்ச உடனே விசித்திரமா ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பூர்ணிமா கூட காம்படேட் பண்ணியிருந்தாங்க பேட்டிலில் வந்து. என் பேர் மீனா குமாரி அப்படிங்கிற சாங்க பூர்ணிமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேமை ஜெயிச்சிட்டாங்க, அந்த பேட்டில் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு இருக்க விசித்ரா சொல்லியிருந்தாங்க இந்த சாங் செலெக்ஷன் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் நான் பர்ஃபார்மே பண்ணல, நான் இந்த ஃபீல்டு வேணாம் தான் வெளியே வந்தேன். ஆனால் வந்து திரும்ப அதுவே கொடுத்தாங்க, அந்த சாங் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தாங்க. என் வீட்டில் என் பையன்லாம் பார்த்துருப்பான் என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து மாயாவுக்கும் அந்த கேரக்டர் வந்து பிடிக்கல அப்படிங்கமாக சொல்லியிருந்தாங்க. திரும்ப திரும்ப அதுவே அதாவது ஒரு சில விஷயங்கள் பிராண்ட் பண்ணி அதுவே அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ பிக் பாஸ் டீம்லேருந்து அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பூகம்பத்தை கொடுத்தாங்க அப்படிங்க மாதிரி இருக்க. இதில் நாமினேஷன் ஆனதுலேருந்து ஆறு பேர் இருக்கீங்கள, அதுலேருந்து ஒருத்தர் வெளியேற போகிறீங்க அப்படிங்க மாதிரி சொல்லி ஒரு பசில் டாஸ்க் மாதிரி வச்சுருந்தாங்கப்பா. அவங்க ஃபேஸை கரெக்டாக பசில் மாதிரி சால்வ் பண்ணிட்டே இருக்கணும், ஒவ்வொரு வந்து டப்பா டப்பாவும் வரும், அதில் வந்து பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க. யாரோட புகைப்படம் முழுசாக நிறைவடையிலையோ அவங்க வீட்டை விட்டு வெளியேறுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அனன்யா ராவ் நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம், அனன்யா ராவ் தான் வந்து வெளியேற போகிறாங்கன்ட்டு அவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. இத்தோட இந்த ஷோ முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு டே 75 அப்படின்ட்டு இருக்க, குதூகலமாக இருக்கிறாங்க, கேக் வெட்டி ஸ்வீட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க பிக் பாஸ்லேருந்து அப்படின்லாம் இருக்க. இந்த 75 கோல்டன் ஜூப்ளி டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.